வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு தமிழக அரசு ஊடக தளங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவ நாசிரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா, உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் ஆல்ரெடி அஃபிஷியல் அப்படி நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பல்வேறு மாவட்டங்களில் உள்ளூர் விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர், ஊடக தளங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, நாளை ஜனவரி 11 எந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டம். ஸோ தஞ்சாவூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் நாளைய தினம் பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு ஊடக தளங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. ஸோ எதனால் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டம் ஜனவரி 11 உள்ளூர் விடுமுறை. ஸோ அந்த உள்ளூர் விடுமுறை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கண்டிப்பாக வந்து கல்வி நிறுவனங்கள், பள்ளி கல்லூரிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை, அரசு அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்களுக்கும் விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஜனவரி 11 நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவையாறு ஸ்ரீ தியாகராஜர் ஆராதனை விழாவை முன்னிட்டு ஜனவரி 11 நாளை மட்டும் உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட கலெக்டர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதற்கு பதில் ஜனவரி 21 சனிக்கிழமை பணி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி தஞ்சாவூர் மாவட்டத்தோட மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர் சற்று முன்பு ஊடக தளங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ நாளைய தினம் பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அனைத்து வகை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர் சற்று முன்பு ஊடக தளங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான பொறுப்பு வீடியோ எண்டில் ப்ளே ஆகும். வீடியோ இன்ஃபர்மேட்டாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க. ஸோ நிறைய நீங்கள் ஹாலிடே ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காத வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ நிறைய அப்லோட் பண்ணுறதுக்கு, ஹாலிடே ரிலேட்டடான வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதுக்கான குறிப்பு வீடியோ நல்லா பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு வருகிற 11 உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சத்குரு தியாகராஜரின் 176 ஆராதனை விழாவை முன்னிட்டு இந்த விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சத்குரு தியாகராஜரின் 176 ஆராதனை விழாவை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு வருகிற 11 விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வருகிற 21 சனிக்கிழமை பணி நாளாக அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சத்குரு தியாகராஜரின் 176 ஆராதனை விழாவை முன்னிட்டு வருகிற 11 தஞ்சாவூரில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலாக வருகிற 21 பணி நாளாக அறிவிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், இந்த விழாவை முன்னிட்டு வருகிற 11 தஞ்சாவூருக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் என்ன விவரங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரம். சத்குரு தியாகராஜரின் 176 ஆராதனை விழாவை முன்னிட்டு முக்கிய நிகழ்வான பஞ்சரத்ன கீர்த்தனை வரும் 11 புதன்கிழமையானது நடைபெற உள்ளது. இதனை அடுத்து அன்று உள்ளூர் விடுமுறையானது மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். அதற்கு பதிலாக வருகிற 21 சனிக்கிழமை பணி நாளாக அறிவித்து தஞ்சை மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் அலுவலர்கள் உத்தரவிட்டுள்ளார். தொடர்ந்து 6 நடைபெற உள்ள இந்த நிகழ்ச்சியில் இன்று மாலை தமிழிசை சவுந்தரராஜன் ஆந்திரம் கவர்னர் வந்து கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி இந்த மாலை 6 இந்த நிகழ்ச்சியானது துவங்க இருக்கிறது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியானது பல்வேறு இசைக்கலைஞர்கள் கலந்து கொண்டு தொடர்ந்து 6 தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கின்றன. அதற்காக வருகிற 11 உள்ளூர் விடுமுறையானது தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. கௌதமி,